Hi friends, welcome to SOBHI'S kitchen. In this video, we will see chilli idly. We will see the chilli idly. We will see fresh idly. We will see the idly. We will see the idly. We will see the chilli idly. We will see the idly. We will cut the piece. We will cut the peri vengayo. We will cut the neela. Inji pound paste 1 tablespoon. Pachamalaga 2 cut pannadu. Kodamalaga 1 neela vakla cut panikonga. வெங்காயம் கொடமுளகாய் இதெல்லாம் உங்களுக்கு சின்ன சின்னதா கட் பண்ணாதா புடிக்கும்னா நீங்க அப்படி கூட கட் பண்ணிக்கலாங்க கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் chilli சாஸ் 2 டேபிள்ஸ்பூன் soya சாஸ் 1/2 டீஸ்பூன் tomato சாஸ் 3 டேபிள்ஸ்பூன் corn flour மாவு 1/2 டேபிள்ஸ்பூன் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் corn flour மாவுல கொஞ்சம் கேசரி பவுடர் சேர்த்து தண்ணியில கலக்கி வச்சிருக்கறங்க இது சேர்த்தா கொஞ்சம் கலர்ஃபுல்லா நல்லா இருக்குங்க இது ஆப்ஷனல் தான் கலர் வேண்டானா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் chilli idli செய்யிறதுக்கு நம்ம இட்லியை ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணிக்கலாங்க அதுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடு ஆயிருச்சுங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த இட்லியை சேர்த்துக்கலாம் அடுப்ப ஹை ஃப்ளேம்லயே வெச்சுக்கோங்க நல்ல கோல்டன் பிரவுன் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் பிரவுன் வந்ததுக்கு அப்புறமா எடுத்துக்கலாங்க இதே மாதிரி மீதி இருக்கிற இட்லியையும் பொரிச்சுக்கலாங்க இட்லி எல்லாமே ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு panல 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த சீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க சீரகத்தூள் லைட்டா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலையையும் சேர்த்துக்கலாங்க அடுத்து பெரிய வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் லைட்டா வதக்கிக்கோங்க வெங்காயத்தை லைட்டா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்துக்கலாங்க இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த பச்சை மிளகாய் கொடம் மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க அடுப்ப ஹை ஃப்ளேம்லயே வெச்சுக்கோங்க இது வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம எடுத்து வச்சிருந்த கரம் மசாலாவையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க எல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க பாருங்க வெங்காயம் கொடம் மிளகாய் எல்லாமே இந்த மாதிரி நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த சாஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க இப்போ அடுப்ப சிம்ல வெச்சுக்கோங்க சோயா சாஸ் அடுத்தது chilli சாஸ் இதெல்லாம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க அதிகமாவோ குறைவாவோ சேர்த்துக்கோங்க கடைசில டொமேட்டோ சாஸ் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க நம்ம இட்லியிலயும் உப்பு சேர்த்து தான் செஞ்சிருப்போம் அதனால காய்க்கு தகுந்த உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம கலக்கி வச்சிருந்த corn flour மாவையும் சேர்த்துக்கலாங்க corn flour சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க அப்பதான் அந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம இட்லியை சேர்த்துக்கலாங்க இது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த இட்லியையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா mix பண்ணிட்டு அடுப்ப சிம்லயே வச்சி ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க chilli இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க அடுப்ப ஆஃப் பண்ணிக்கலாம் இதல கொஞ்சமா கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிரலாம் பாருங்க chilli இட்லி சூப்பரா கலர்ஃபுல்லா நல்லா டேஸ்டியா ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்க feedback சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம SOBHI'S கிச்சனுக்கு subscribe பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற bell icon-ஐ click பண்ணுங்க அப்பதான் நாங்க upload பண்ற புது புது videos உங்களுக்கு வந்து சேரும் thank you for watching